Hello friends, in this video, beta fries eppadi maintain pananum, beta fries ku first day la irundhu 7 to 8 weeks varaikum enna feed pananum abdingiradha paakalam. Hi friends, naanga modhalla vandu beta breeding adukapra adoda fries eppadi maintain pandrathu adukuna tank setup andha mari videos podalam plan pannirundhom. But ana nare customers pathina beta breeding easy ah pannirrom, but ana adoda fries vandu kaapatha mudiyala adukku enna feeding kudukalam அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீட்டா ஃப்ரை ஃபீடிங் அண்ட் கேரிங் டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இனி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பீட்டா ப்ரீடிங் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 2 to 3 weeks கழித்து நம்ம பார்க்கும்போது அந்த பேஜில் சில பீட்டா ஃப்ரைஸ் பெருசாக இருக்கும், ஆனால் நிறையா பீட்டா ஃப்ரைஸ் சின்ன சைஸில் இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிற பீட்டா ஃப்ரைஸ்லாம் சரியாக ஃபீடிங் எடுக்காதது தான் காரணம் அப்படின்னு நம்ம எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு உண்மையான ரீசன் க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். எல்லா பீட்டா ஃப்ரைஸும் வளரும்போது க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வாட்டரில் ரிலீஸ் பண்ணும். ஒரு ஃப்ரை ரிலீஸ் பண்ணுற இந்த ஹார்மோன் அந்த டேங்கில் இருக்கிற இன்னொரு பீட்டா ஃப்ரையோட வளர்ச்சியை தடுக்கும். ஸோ ஒரே பேட்சில் வந்த ஃப்ரைஸில் ஒன்று சின்னதாக இருக்கிறக்கும் ஒன்று பெருசாக இருக்கிறக்கும் இதுதான் காரணம். பீட்டா ஃப்ரைஸ் இருக்கிற டேங்கில் டெய்லியும் 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். குட்டீஸ் எல்லாம் ஒரே சைஸில் வளரும். மேல் பீட்டா எக்ஸ் எல்லாத்தையும் பபுள் நெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் அந்த டேங்கோட மேல் பகுதியை ஏர் சர்க்குலேட் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு சாஃப்டான க்ளோத்தில் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா காற்று ரொம்ப சில்லுன்னு டேங்க்குள்ளே இறங்குச்சுன்னா பீட்டா ஃப்ரை எக்கில் இருக்கும்போதே நிமோனியானால் அட்டாக் ஆகலாம். பீட்டா ஃப்ரை இருக்கிற டேங்கில் கண்டிப்பாக ஆல்மண்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது பீட்டா ஃப்ரையோட ஸ்கின்னை நல்லா ஹார்ட் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டரோட பிஹெச் லெவலை ரெடியூஸ் பண்ணும். ஆல்மண்ட் லீவ்ஸ் வாட்டரில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். அண்ட் இது பீட்டா ஃப்ரைஸ்க்கு ஒரு நல்ல ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்ஸ் கூட. பீட்டா ஃப்ரை ஹேட்ச் ஆனதும் ஃபஸ்ட் டே கண்டிப்பாக ஃபீடிங் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது பிறக்கும் போதே யோக் சாக் அப்படிங்கிற ஒரு இறைப்பையோடு தான் பிறக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இல்லைனா 1.5 நாளுக்கு பீட்டா ஃப்ரை யோக் சாக்கில் இருக்கிற நியூட்ரிஷனை தான் ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். இந்த யோக் சாக் அப்படிங்கிற இறைப்பை ஒரு பீட்டா ஃப்ரையோட அடிவயிறு பகுதியிலிருந்து ஃபுல்லாக மறைஞ்சதுக்கப்புறம்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடிங்கே கொடுக்கணும். ஒரு பீட்டா ஃப்ரை யோக் சாக்கோட ஹெல்ப்போட ஃபஸ்ட்டு 3 நாள் எந்த ஃபீடிங்குமே இல்லாமல் உயிர் வாழ முடியும். பீட்டா ஃப்ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு 4 டேஸ்க்கு இன்ஃபசூரியாவும் வினிகரியிலும் ஃபீட் பண்ணலாம். ஏன்னா அதோட வாய் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். 5th டேலேருந்து 2nd வீக் வரைக்கும் பீட்டா ஃப்ரைஸ்க்கு ஆர்டிமியாவும் மைக்ரோவார்ம்ஸும் ஃபீட் பண்ணலாம். 3rd வீக்கில் பீட்டா ஃப்ரைஸ்க்கு வாய் சைஸ் கொஞ்சம் பெருசாயிரும். ஸோ அப்போ மொயினாக ஃபீட் பண்ணலாம். 4th வீக்கிலிருந்து டாஃப்னியா, க்ரஷ்டு ஃப்ளேக்ஸ், ஃப்ரீஸ் ட்ரைடு பிளட் வார்ம்ஸ்லாம் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7th வீக்கிலிருந்து பீட்டா ஃப்ரைஸ்க்கு பெல்லட்ஸை க்ரஷ் பண்ணி ஃபீட் பண்ணலாம். 8 to 9 வீக்ஸ் ஆகும்போது பீட்டா ஃப்ரை 3/4 இன்ச் வளர்ந்துடும். அந்த டைம் பீட்டாஸ்க்கு கலர் வர ஸ்டார்ட் ஆயிரும். பீட்டா ஃப்ரைஸ்க்கு எவ்ரி 8 ஹவர்ஸ் ஃபீடிங் கொடுக்கணும். அதே டைம் ஓவர் ஃபீடிங் ஆகாமையும் பார்த்துக்கணும். வாட்டர் டெம்பரேச்சர் 26 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பீட்டா ஃப்ரைஸ் வச்சிருக்கிற டேங்கில் ஏர் பம்ப் அவசியம் இல்லை. ஏன்னா பீட்டாஸ்க்கு லேபரிந்த் அப்படிங்கிற ஆர்கன் இருக்குது, அதனால் சர்ஃபேஸ்லேருந்து ஏர் எடுத்துக்க முடியும். நிறைய பேர் பீட்டாவோட ஃப்ரைஸ்க்கு முட்டையோட மஞ்சள் கருவை ஃபீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எங்களோட பர்சனல் சஜஷன், தயவு செய்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா முட்டையோட மஞ்சள் கருவில் ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது ஃப்ரைஸ்க்கு ஒத்து வராது. அது மட்டும் இல்லாமல் அது வாட்டரை சீக்கிரம் பொல்யூட் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு பீட்டா ஃப்ரைஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபீடிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் குட் பை.